நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 4 தேதி, ஆண்டின் பொது காலம், 4 வாரம், வியாழக்கிழமை. புனித ஜான் தி புரட்டோ மறைசாட்சி நினைவு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 12:20-32 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்துள்ளோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலீலியாவிலுள்ள பெத்சைதா ஊரை சார்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தாத்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். உலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்த நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாற்றிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாற்றிப்படுத்துவேன், மீண்டும் மாற்றிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடிமுழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கோதுமை மணிகள், முளைக்க வேண்டியவர்கள். மண்ணில் அல்ல, மனங்களில். உலகில் அல்ல, உன்னதத்தில். நம் மனங்களிலும் உன்னதத்திலும் முளைக்க வேண்டுமென்றால், மிகுதியான கனி தர வேண்டுமென்றால், நாம் இந்த உலகத்தில் வாழும்போது உடைபட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசுவை கிரேக்கர்கள் பார்க்க வரும்போது, இயேசு எதற்காக தனது அன்பு தந்தையால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்று நினைவுபடுத்திக் கொள்கிறார். கோதுமை மணி போல உடையப்பட்டு இந்த உலக மனிதர்களுடைய வாழ்க்கையில் சுவையூட்டும் வண்ணமாக அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் புரிந்து கொள்கிறார். இயேசு தனது வாழ்வை பற்றி எவ்வாறாக தெரிந்திருக்கிறார், எந்த அளவுக்கு தெளிவாயிருக்கிறார் என்று 27 நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு தைரியத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நேரிட அவர் தயாரிருக்கிறார் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறது. இதே உணர்வுதான் இன்று நாம் கொண்டாடும் புனித ஜான் தி புரட்டோவினுடைய வாழ்விலும் நாம் காண்பது.
நம்பிக்கையும் துணிவும் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவரை போர்த்துகீஸ் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் ஓரியூர் என்ற ஊரில் நீதியோடு வாழ்ந்ததால் அவர் உடைபட்டார். மிகுந்த கனி கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில். இன்றைய நற்செய்தியில் காணும் இயேசுவினுடைய மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா? இந்த புனிதரை போல தன்னையே இழந்து விசுவாசத்தை வளர்க்கும் மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா என்று சிந்திப்போம். நமது வாழ்வில் கஷ்டங்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், கடின உழைப்பு வேண்டாம், முன்னேற்றத்திற்காக உண்மையாக உழைக்க வேண்டாம் என்று நாம் வாழ்நாளில் வாழ்க்கையை செலவழிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை உடைபடாத கோதுமையாக நாம் பராமரித்து வருகிறோம். இந்த வாழ்க்கை பயணம் முடிந்த பின் அந்த கோதுமை உடைபடாததால் இந்த மண்ணிலே முளைக்கும். சுயநலமாக நம்முடைய நன்மையை மட்டுமே எண்ணி வாழும்போது நிறைய உள்ளங்களை நாம் உடைக்க வேண்டியிருக்கும். அவ்வாறாக மனங்களிலும் உன்னதத்திலும் முளைக்க முடியாமல் நாம் இந்த மண்ணிலே முளைத்து மறந்துவிட போகும் வாழ்வாக நமது வாழ்வு மாறிவிடும். அனைவருடைய நன்மைக்காகவும் நாம் உடைபட்டால்தான் நம்முடைய கோதுமையாகிய வாழ்வு உள்ளங்களிலும் அதே போல உன்னதத்திலும் முளைக்கும். அது மிகுந்த கனியாய் மாறவும் செய்யும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பற்றி முதலில் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்வோம். அது கிறிஸ்துவ வாழ்வு என்பது கோதுமை உடைபட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுத்தியான உணவாக மாறி அனைவரையும் மீட்டு கொள்ளும் வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு. இயேசுவை போல நாமும் உடைபடுவோம், புனிதர்களைப் போல நாமும் உடைபடுவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் ருசியுள்ளவர்களாக மாறுவோம். ஆதலால் நாம் விண்ணுலகில் நாம் முளைப்போம் மிகுந்த கனி தரும் கோதுமையாக. மன்றாடுவோமாக. வானகத்தந்தியே இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறுக்கோளை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கோதுமை மணியாக உடையப்பட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ருசியாக உணவாக சத்தாக மாறி அனைவரையும் மீட்டு கொள்ளவும் ஒவ்வொரு உடைபடும் தருணங்களிலும் நாங்கள் தைரியத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில் பயமின்றி எதிர்கொள்ளவும் தேவையான இறை அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.